பெருநகர சென்னை மாநகராட்சி தேர்தலில் டிநகர் பகுதி 141வது வார்டுக்கு உட்பட்ட கண்ணாமாப்பேட்டை பகுதியில் பாமக வேட்பாளர் பூபதி வாக்குகள் சேகரிப்பில் ஈடுபட்டார். பாமக வேட்பாளருக்கு முன்னாள் அமைச்சரும் பாமக வடக்கு மண்டல தலைவருமான ஏ கே மூர்த்தி மாம்பழ சின்னத்திற்கு வாக்களிக்கும்படி வாக்காளரிடம் கேட்டுக்கொண்டார். உடன் மாவட்ட செயலாளர் சே வெங்கடேசன் மற்றும் கட்சியின் வாயிலுடன் இருந்தனர். தனித்து போட்டியிடுகிறார்கள் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் தலைவர் மருத்துவர் ஐயாருடைய கட்டளையிட்டு பாட்டாளி மக்கள் கட்சியுடைய இளைஞர் சங்கத்துடைய தலைவர் முன்னாள் அமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆன அன்புமதி ராமதாசுடைய கட்டளையிட்டு சென்னை முழுவதும் பாட்டாளி கட்சி வேட்பாளர்கள் போட்டியிடுகிறார்கள். அனைவருக்கும் பகுதி மக்கள் அனைவருக்கும் மாம்பழத்துக்கு வாக்களிக்குமாறு அன்படுத்தியிருக்கிறேன். ஆட்சி மாறினாலும் காட்சி மாறாதுன்னு சொல்வார்கள். யார் வந்தாலும் செய்வேன் செய்வேன் சொல்வார்கள், யாரும் செய்ய மாட்டார்கள். ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர்கள் 2006 போட்டியிட்டு கிட்டத்தட்ட 18 மாமன்ற உறுப்பினர்கள் சென்னை மாநகராட்சியிலே பணியாற்றினார்கள். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஐயா அவர்கள் சொல்கிற கருத்தை ஏற்று உடனடியாக மாம்படத்தை பேசி மக்களுக்கு சேவை செய்தார்கள். எந்த ஒரு கெட்ட பெயர் இல்லாமல் வந்தார்கள். மீண்டும் சென்னையில் வாழ்கின்ற அனைத்து மக்களும் ஒரு முறை பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும், மாம்பழத்தை வாக்களிக்க வேண்டும். இருக்கின்ற 200 வார்டிலும் சாதி மதம் பார்க்காமல் மொழி பார்க்காமல் ஒரு பொது வேட்பாளராக நிற்கின்ற வேட்பாளர் இந்த பகுதியில் நிற்கின்ற தியாகராஜ பகுதியில் நிற்கின்ற 147 வட்டத்துடைய போட்டியிருக்கின்ற ஏ பூபதி அவர்கள் இந்த பகுதி நிற்கிறார்கள். எளிமானவர், எப்போ அழைத்தாலும் அனைவருக்கும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இரவு நேரம் வந்தாலும் பகல் நேரம் வந்தால் மக்களுக்கு பணியாற்றியவர். அவர் தாத்தா அவர்கள் இந்த பகுதியிலே கிட்டத்தட்ட 70 காலம் இந்த பகுதியில் மக்களுக்காக குளிர்ச்சியாக இருக்கும்போது அனைவருக்கும் இந்த பகுதியை பட்டா வாங்கி கொடுத்து நிறைய மக்களுக்கு சேவை செய்தார். அவருடைய பிறனாக்கிறவர்களுக்கு மாம்பழத்தை வாக்களிக்க வேண்டும். பொதுமக்களாக இருக்க நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த முறை பாட்டாளி மக்களுடைய வேட்பாளர்கள் அனைவருக்கும் சென்னை இருக்கின்ற 200 வார்டிலையும் தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து பகுதியில் நிற்கின்ற கிட்டத்தட்ட 12,830 வேட்பாளர் கலந்துகொள்கிறார்கள். அதில் பாட்டாளி மக்கள் கட்சி அனைத்து பகுதியிலும் போட்டியிடுகிறார்கள். அவர்களுக்கும் வாக்களிக்க வேண்டும். இந்த முறை நீங்கள் எத்தனையோ முதலமைச்சர் பார்த்தீர்கள், ஆனால் சொன்னார்கள், ஒருவர் சொன்னார் கிரேட்டர் சென்னை சொன்னார்கள், ஒருவர் சொன்னார் சிங்கார சென்னை சொன்னார்கள். ஆனால் 2 முதலமைச்சரும் மாற்றி சொன்னார்கள். சிங்கார சென்னையும் பார்க்கவில்லை, நாம் கிரேட்டர் சென்னையும் பார்க்கவில்லை, எழில்மிகு சென்னையும் பார்க்கவில்லை. இப்படி சொல்லிக்கொண்டே போயிட்டார்கள். எங்களுக்கு வாய்ப்பளித்தால் பொதுமக்கள் பிரச்சனை அன்றாத பிரச்சனை மக்களுக்கு சேவை செய்வதற்கு பாட்டாளி மக்களுடைய தொண்டர்கள் கடுமையாக உழைத்து அந்த மாம்படத்தில் பேசி மக்களுக்கு தேவைப்பட பணிகளை கண்டிப்பாக செய்வார்கள். ஒரு முறை நீங்கள் வாய்ப்பளிக்க வேண்டும். பொது பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அவர் வெற்றி பெற்றாலும் வெற்றி பெற வேண்டும் கூட அனைத்து மக்களுக்கும் சேவை செய்யக்கூடாது. இந்த முறை நீங்கள் இந்த நடைபெறுகின்ற தேர்தலில் பாட்டாளி மக்களுக்கு வாய்ப்பு தர வேண்டும், மாம்பழத்துக்கு வாய்ப்பு தர வேண்டும் என்று கூட கேட்கும்போது அவர்களுடைய செல்வாக்கு பார்க்க வேண்டும் மக்கள் பார்த்தார்கள். எங்களுக்கு ஒன்றும் இல்லை, தமிழக மக்களுக்கு எங்களுக்கு கொடுத்த வாய்ப்பு நீங்கள் தான் தெரிஞ்சுக்கலாம். எங்களுக்கு கொடுத்த வாய்ப்பு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக பணியாற்றியவர் டாக்டர் அன்புமதி ராமதாஸ் அவர்கள். அவர் இன்றைக்கு தமிழகத்திலே மட்டுமல்ல இந்தியா முழுவதும் 108 ஆம்புலன்ஸை எடுத்து வந்தவர் அவர். நீங்கள் தொலைபேசியை தொடப்ப கண்டு 10 நிமிடத்தில் வந்து அந்த ஆம்புலன்ஸ் நிற்கும். கிராமப்புற சுகாதார நிலையங்கள், இப்படி பல்வேறு திட்டங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிராமத்தில் ஒரு பாம்பு கடித்தா கூட மாட்டு வண்டி கட்டி போகணும், வண்டி கிடைக்கணும், கார் எடுங்க, அந்த சூழ்நிலை நீங்கள் பார்த்தா ஃபோன் பண்ணால் 1/2 மணி நேரம் இருந்துச்சு அந்த ஆம்புலன்ஸ் வந்து. இப்படி பல்வேறு சாதனை சொன்னார்கள் மக்கள் போய் சொல்லும் போது டாக்டர் அன்புமணி மாதிரி இல்லைப்பா யாரும் இப்போ வந்து எத்தனை அமைச்சர் வந்தார்கள், மத்தியில் நிறைய அமைச்சர்கள் யார் என்ன செய்த பட்டியல் இது பண்ணிங்க செய்தியாளர்கள், நீங்கள் எல்லா மந்திரியும் பாருங்கள் எந்த மந்திரி என்ன செய்தாக
ஆனால் பாட்டாளி மக்களுக்கு கொடுத்த மந்திரிகள் அவர் டாக்டர் அன்புமணியாக இருந்தாலும் சரி, நான் எனக்கு ரயில்வே துறை அமைச்சராக கொடுத்தார்கள், எனக்கு பிறகு மிஸ் வேலு அவர்கள் கொடுத்தார்கள். எங்கள் ஐயா சொல்கிற பணி தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து பகுதியிலும் ஓடாத ரயிலெலாம் ஓட விட்டோம். ஒரு மீட்டரை கூட மீட்டரை கட்சி இல்லை, நீங்கள் சர்வே பண்ணி பார்க்கலாம். கிட்டத்தட்ட 75 ஆடு ஆகிப்போச்சு சுகந்தமடைந்து, ஒரே ஒரு மீட்டரை கட்சி கூட இல்லை தமிழ்நாட்டில். இந்தியா முழுவதும் நாங்கள் பண்ணோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி எத்தனையோ அமைச்சர் இருந்தாங்க, ஒரே ஒரு வருஷம் இப்போ போயிருக்காங்க, 20 வருஷமாக இருக்காங்க அமைச்சர்கள், யாருன்னா அதை பற்றி பேசுகிறாங்கள. நாங்கள் அறிவிப்பத்த திட்டத்தை கைவிட சொல்கிறாங்க. நாங்கள் அறிவித்த திட்டம் பல்வேறு திட்டங்கள், ரயில் நிலையை அழகுப்படுத்தினோம், அப்படி சுகா மக்களுக்காக சேவை செய்தோம், பொதுமக்களுடைய சேவை செய்வதற்கு நாங்கள் கடன் பிடிக்கிறோம். நாங்கள் பண்ண சேவைக்கு சொன்னால் 2 நாள் 3 நாள் ஆகும், அது நீங்கள் பத்திரிகை போட மாட்டீங்க, அவ்வளோ போட மாட்டீங்க, அவர் மின்னலாக வாங்க சொல்லிட்டு மின்னலையே வாண்டு மின்னலாக ஆக்கிட்டுங்க. இருந்தாலும் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க, எங்களை ஆதரவு கொடுத்து இந்த வாய்ப்பு கொடுங்க. இந்த கட்சி இந்த கட்சியாக பார்க்காதீங்க, ஜாதியாக பார்க்காதீங்க, மொழியாக பார்க்காதீங்க. ஒரு பொது வேட்பாளராக இருக்கின்ற தம்பி ஏ பூபதி அவர்களுக்கு மாம்பழத்துக்கு வாக்களிக்க இந்த பகுதி மக்கள், அதே மாதிரி சென்னை முழு இருக்கின்ற அனைவருக்கும் மாம்பழத்துக்கு வாக்களிக்க முடியும். அன்புடன் பண்புடன் கேட்டு விட, நாளை வந்து மயிலை மாங்குழியிலே 200 வேட்பாளரையும் எங்களுடைய முன்னாள் அமைச்சர் இளைஞர் சங்கத்துடைய தலைவர் டாக்டர் அன்பு ராமதாஸ் அவர்கள் அறிமுகப்படுத்துகிறார்கள். நீங்கள் அனைவரும் அங்கே பங்கேற்க வேண்டும். இந்த சென்னையுடைய நாம் விரும்பும் சென்னை என்று நாங்கள் ஒரு நிகழ்ச்சியை செய்தோம். நாம் விரும்பும் சென்னை, சென்னை எப்படி இருந்தது எப்படி இருக்கப் போகுது என்று சொன்னோம். அது எல்லாம் பார்த்துருப்பீர்கள். மக்கள் மீண்டும் புறநகர்ந்து சென்னைக்கு 500,000 பேர் வராங்க ஒரு நாளைக்கு. நாம் விரும்பும் சென்னை சொன்னாங்க, அந்த அதை பற்றி நாளைக்கு டாக்டர் அன்பு ராமதாஸ் அவர்கள் பேசியிருக்கார்கள். நீங்கள் அனைவரும் பங்கேற்குமே கேட்டுக்கொள்கிறேன்.